Hi friends, welcome to Home Season with Love. இன்னைக்கு full day routine vlog தான் வந்து பார்க்க போறோம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சோ அன்னைக்கு வந்து Sunday எப்படி இருந்துச்சு அப்படினு இந்த vlogல ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ 1 month-ஆ பாத்தீங்கன்னா காலையில எனக்கு டே 4 o'clock ஏ ஸ்டார்ட் ஆயிருது. சோ 4 ல இருந்து 5 மணி வரையில எடிட்டிங் டைம், 5 ல இருந்து 6 கார் பார்க்கிங் க்ளீன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல தான் கிச்சனுக்குள்ள போறது. Early morning கொஞ்ச நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். சோ அதனால தான் சில वीडियोसல என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். ஏனா மித்து குட்டி நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா எந்திரச்சுவாரோ அப்படினு எனக்கு ஒரு பயம். நிறைய பேர் நைட் தூங்குற டைம் என்னன்னு கேட்டிங்க, கண்டிப்பா 12 o'clock மேல ஆயிரும். ஏனா எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணனும். யூடியூப்லயாட்டோ இன்ஸ்டாலயாட்டோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் 1-2 கமெண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்து அப்படினா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. அன்னைக்கு சண்டேங்காட்டி கிச்சனுக்குள்ள போன உடனே பிரெட்டுக்கு தான் பேட்டர் ரெடி பண்ணேன். 1 கப் அளவுக்கு லூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. கையிக்கு இதமா இருக்கணும், ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சில்லுன்னு இருக்கக்கூடாது. இப்போ அந்த தண்ணியில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் இல்லைனா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10-15 மினிட்ஸே ஆகட்டும், நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அது. ஸோ அது ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளேயே கிராசரிஸ் எல்லாம் முடிஞ்ச பாட்டில்ஸ் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் கையோட வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கணும். இனியொரு தனி பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா, 2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிருக்கிற ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் மிக்ஸ் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு சாஃப்டான டெக்ஸ்சருக்கு வரணும். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ ஓரளவுக்கு மாவு கலந்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். மாவு வந்து ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டஃப் பரோட்டா பண்ணும்போது சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடுமோ அந்த பதத்துக்கு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம ஈஸ்டில் ஆட் பண்ணுற பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே லைட்டாக பட்டர் தேய்ச்சிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த டோ வந்து ரைஸ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் டு 1 hour ஆகணும். ஸோ அதனால நான் வந்து அவனில் ஜஸ்ட் லைட் மட்டும் ஆன் பண்ணி இதை உள்ளே வச்சுருவேன். டெம்பரேச்சர் எதுவும் செட் பண்ணிடக்கூடாது. சண்டே எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே எந்திரிப்பாங்க. ஸோ அவங்க கீழே வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு ஹாலில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். கார்பெட் அட்லீஸ்ட் வீக்லி 2x நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா மித்துக்குட்டி சாப்பிட்றது இதெல்லாமே அதில் தான் போட்டு வைப்பார். கீழே எல்லாம் கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெரஸ்க்கு போயிட்டேன். இப்போ சம்மருங்காட்டி காலையிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் செடிகை வாடாமல் இருக்குது. ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு மோட்டார் வந்து மேலே செட் பண்ணிட்டோம். ஏன்னா வாட்டர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் எடுத்தெடுத்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றுறக்கே முடியல. அப்படியே ஊற்றினாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. ஸோ லாஸ்ட் வீக் தான் இது கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா எனக்கு 15 நிமிஷத்துலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. ஒரு பாட் அளவுக்கு கொஞ்சம் ஹோம் கம்போஸ்ட் ரெடியாக இருந்தது. வெஜிடபிள் கார்டனுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் வந்து சன் ட்ரை பண்ணுறக்கு போட்டுட்டேன். டெரஸ்லேருந்து பார்த்தா நம்மளோட பால்கனி வியூ இப்படி தான் இருக்கும். மேலே வரதுக்கு முன்னாடி செடிகளுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு தான் வந்தேன். என்னோட எல்லா இன்டோர் பிளான்ட்ஸுமே இங்கே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டோ வந்து நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க வேண்டியதுதான். பேனில் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா ஆயில் ஊற்றிட்டு வரமாவு இருக்கு இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரைஸ் ஆன டோவை ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி அந்த பேனுக்குள்ளே வைக்க வேண்டியதுதான். இந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1/2 hour ஆகும் இது ரைஸ் ஆகிறதுக்கு. மறுபடியும் அவனுக்குள்ளே ஜஸ்ட் லைட் மட்டும் ஆன் பண்ணிட்டு விட்டுறலாம்.
ஒரு 8:30 மோது தான் மெல்லமாக அப்படியே ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு வர ஆரம்பித்தாங்க. நான் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் முட்டைக்குருமா பாப்பா வேணும்னா, உடச்சி ஊற்றி செய்வோம் இல்லையா, அந்த குருமா ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணிக்கு சேர்த்துவோம் இல்லையா அந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசால் தூள், இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. ஆனியன் டொமேட்டோவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, கசகசா, இது மூணு நைஸாக அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் முட்டைகளை உடச்சு உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும், சூப்பராக குருமா வந்து ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண கையோட மித்துக்குட்டியும் குளிக்க வச்சிட்டேன். சண்டே மட்டும்தான் அவனுக்கு தலை குளிக்க வைக்க முடியும், ஏன்னா மற்ற நாளெல்லாம் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா, இந்த குளிரில் குளிக்க வச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு பிடிச்சிக்கும். அதனால சண்டே எப்போ மாற்றாரோ அந்த டைமில் பிடிச்சி தலை குளிக்க வச்சுருது. காலையில் மார்க்கெட்டுக்கு போனப்போ நிலக்கடலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து, அது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு அது மூணையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்த கையோட நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. எல்லா டிஷ்ஷஸ்லையுமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன், அதனால மாதத்தில் ஒருக்கா இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த மந்த் ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அப்பப்போ அரைச்சி பண்ணினா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பட் எனக்கு வந்து டைம் ஒத்து வரதில்லை, அதனால இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன். எப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கடுப்பான வேலைகள்லாம் செய்யும் போது என் கூட இருக்கிறது அலெக்ஸா. ரொம்ப நல்லா ரிலாக்ஸிங்கான சாங்ஸ், முடிஞ்சளவுக்கு அந்த 90s 80s வந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாங்ஸ் போட்டு கேட்டுகிட்டே வந்து அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுடுவேன். நான் எப்படி வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைப்பேன் அப்படின்ட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து ஒரே அளவு குவான்டிட்டி தான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஆயில், இது ரெண்டுமே வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஸ் கியூப் ட்ரேல ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ தட் நமக்கு வேணுங்கிறப்போ ஒவ்வொரு கியூப்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நர்சரிக்கு கிளம்பிட்டேன். நிறையா பேர் வந்து வீட்டில் வைக்கிற பூவை பார்த்துட்டு கேட்டீங்க, எங்கே நீங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்ட்டு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் இருக்குது, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபார்ம் தான். ஸோ அவங்க கிட்ட இருந்தால் ரெகுலராக வாங்கி வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க, மற்றதெல்லாமே ஹோல்சேல் தான். கேரளா வரைக்குமே வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கிறதாக சொன்னாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணிட்டு போவேன், பட் பல்காக தான் வந்து அவங்க டெலிவரி கொடுப்பாங்க. 1-2 பஞ்சஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. நர்சரி போயிட்டு வரும்போதே கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்ச் எதுவுமே ரெடி பண்ணல, சண்டேங்காட்டி எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு. பாப்பா மத்தியானத்துக்கு கிராப் கறி வேணும்னு சொல்லியிருந்தான், ஸோ வரும்போது அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு வரங்காட்டி சுத்தமாக பூ வந்து 2 வீக்ஸ்க்கெல்லாம் தாங்கறதில்ல, வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அதனால மோஸ்ட்லி நான் வந்து செவ்வந்தி பூ அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறது, அட்லீஸ்ட் அது ஒரு 15 டேஸ்க்கு வரும் அப்படிங்கிறக்காக. டோ வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு, நல்லா ரைஸாக இருந்தது. இடையில பார்த்தீங்கன்னா மித்துக்குட்டி கையை வச்சு அமுத்திட்டாரு, பிரெட்டு தான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, பட் பேக் பண்ணதுக்கப்புறம் சூப்பராகவே வந்திருந்தது. அவனை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பராக நமக்கு வந்து பிரெட்டு ரெடி ஆயிரும். மத்தியான லஞ்சுக்கு கிராப் கறி தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ரெசிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். சிம்பிளான ஒரு நண்டு குழம்பு தான் ரெடி பண்ணேன்.
ஒரு 15 மினிட்ஸில் இந்த நண்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கின ஆனியன் ஒரு 2-3 ஆட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை அப்புறம் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அம்மா இந்த மாதிரி தான் ரசம் வைப்பாங்க. சிம்பிள் ஆனால் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 தக்காளி, மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள், பூண்டு, கொஞ்சம் புளி, வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுறணும். நண்டு குழம்புக்கு ஆனியன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் நண்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கினா சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ஆயிரும். ரசத்துக்கு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா ஆறினதுக்கப்புறம் கையிலேயே நல்லா தக்காளி பழத்தையும் பூண்டையும் மேஷ் பண்ணிவிட்டு கடைசியில் தாளித்து ஊற்றினா சூப்பராக ரசம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிளான லன்ச் அன்னைக்கு ரெடி பண்ணிட்டோம். லன்ச் ரெடி பண்ணுறக்குள்ளேயே ப்ரெட்டும் பேக்காய் வந்துருச்சு. ஸோ இது பர்ஃபெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறக்கு அதோட பேக் சைடில் தட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஹாலோவாக சவுண்டு வரணும். மத்தியானம் மித்துக்குட்டி தூங்கும் போதே அவங்க கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அப்படினா தான் ஈவினிங் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பேக்கிங் கிளாஸ் எல்லாம் போய் எதுவும் கற்றுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4-5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும். காலையிலேருந்து சேர்ந்த பாத்திரங்கள்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் சாயங்காலம் தான் அந்த க்ராக்கரி யூனிட்டில் அடுக்கி வச்சேன். இது ஆக்சுவலாக புக் ஷெல்ஃபுக்காக வாங்கினது, ஆல்ரெடி நம்ம வ்ளாகில் சொல்லியிருப்பேன். பட் கிச்சன் வந்து ரொம்ப சிறுசு, இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு நமக்கு இடமே இல்லை. அதனால் இதை வந்து நான் க்ராக்கரி யூனிட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மண்டே இல்லையா, நமக்கு எப்படியும் ஒரு வாரத்துக்கு தேங்காய் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் தேங்காய் சுரவி ஸ்டோர் பண்ணிட்டேன். கையோட நம்ம காலையில் ஃப்ரீஸ் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெடுதல் இல்லை, ஏன்னா இதில் போட்டிருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் தாராளமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வந்ததில்லை. கொஞ்சம் டைம் இருந்தங்காட்டி புக் செல்ஃப் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணேன். இந்த ரேக் வந்து சக்லன்ஸ் வச்சுருந்தேன். எல்லா ரேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்லன்ஸ் வச்சுருந்தேன். பட் சன்லைட் படாதங்காட்டி அவ்வளோ வரல, அதனால் புக் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா புக்ஸையும் கொஞ்சம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் புக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ரீட் பண்ண மாட்டேன். எனக்கு மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் வந்து புக்ஸ்னா ரொம்ப இஷ்டம். பாப்பா நைட் ஒரு புக்கு படிக்காமல் தூங்க மாட்டான், அவளுக்கு வந்து அது அடிக்ட்னே சொல்லலாம். இப்போல்லாம் வந்து நைட் டைமில் மித்துக்குட்டிக்கு கொஞ்சம் ஸ்டோரி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறா. தேர்ட்டி ஆயிடுச்சுன்னா மித்துக்குட்டிக்கு சொல்லவே வேண்டாம், அவனை கண்டிப்பாக வெளியே போய் விளையாண்டே ஆகணும். ஸோ அவனை கொஞ்சம் நேரம் ப்ளே டைமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். இந்த வீக் பர்த்டே யார் செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சரிதா, அரவிந்த், ஸ்வீட்டி, மேரி, ஐஸ்வர்யா, பாலு, மித்ரன், சரோ, சத்யா, மீனா, சரவணன், புவனேஷ், சுஷ்மிதா, அம்முக்குட்டி, ஆர்த்தினி, திரு, ஆர்த்தி, கவின், சௌனிதா, சங்கீதா வெங்கடேஷன், விஜயலக்ஷ்மி, பாலா, அம்சா, ஹாப்பி லைஃப் இன் எ டே. பர்த்டே செலிப்ரேட் பண்ண எல்லாத்துக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நைட் டின்னருக்கு வெறும் தோசையும் தேங்காய் சட்னியோடு விட்டாச்சு. ஸோ ஃபுல் டே வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.